ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். குக் வித் கோமாளி சீசன் 4 ஷோவில் குக்காக கலக்கிட்டு வர சிவாங்கி அவர்களுக்கு திடீர்னு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. என்னால் சுத்தமாக எந்திரிக்க கூட முடியல, ஆனால் உங்களுடைய அன்பு ஆதரவு பார்க்கும்போது சீக்கிரமாகவே நான் குணமாயிருவேன் தோணுது அப்படின்ற மாதிரியான ட்வீட்டை அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளை பகிர்ந்துட்டு வராங்க. குக் வித் கோமாளி ஷோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இன்னொரு பக்கம் சிங்கிங், இப்படி எல்லா விஷயத்திலையும் சும்மா பூந்து விளையாடுறாங்க சிவாங்கி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க கோமாளியா கலக்கிட்டாங்க, இப்ப குக்கா இவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. ஆனா இவங்க ரொம்பவே பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க, அடிச்சு தூள் கலப்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பரா பண்ணி ஒரு வாரம் செஃப் ஆஃப் த வீக்கா அவங்க ஆனாங்க. அண்ட் இப்போ இம்யூனிட்டியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ வேற லெவல்ல பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரையும் பெருமை சேர்க்கிற விதமா டிஷஸ் எல்லாம் சும்மா அசத்தலா செஞ்சு முடிக்கிறாங்க. செஃப் தாமு அவர்களும் வெங்கடேஷ் பட் அவர்களும் சிவாங்கி அவர்களை குக்கா பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. சோ இப்படி சூப்பரா பண்ணிட்டு இருந்த சிவாங்கி அவர்களுக்கு திடீர்னு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹலோ, எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும்? நீங்க எல்லாரும் ரொம்ப நலமா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். கடந்த 2 நாட்களாவே ரொம்பவே அதிகமான ஃபீவர் அண்ட் கோல்டு எனக்கு இருந்துட்டு வருது. இதனால என்னால் எந்திரிக்க கூட முடியல. ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற இந்த அன்பு ரொம்பவே அதிகமா இருக்கு, அளவு கடந்த ஒரு அன்பா தான் இருக்கு. அப்படி ஒரு பாசம் நீங்க எல்லாரும் காட்டுறீங்க. நீங்க காட்டுற இந்த அன்பு தான் என்னை இப்போ எந்திரிச்சு நிக்க வச்சிருக்கு. அண்ட் அதுதான் என்ன ஓடவும் வைக்குது. உங்களுடைய லவ் இல்லாம நான் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல ஃபீவர் ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சு எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க, சேஃபா இருங்க மக்களே, டாடா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நியூஸை சிவாங்கி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உங்களுக்கு குணமாயிடும், கலக்குவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அன்பான வார்த்தைகளை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஃபீவர் அப்படின்றதால கமிங் வீக் உடைய ஷூட்டுக்கு இவங்க வருவாங்களா அப்படின்றது குவஸ்டினா இருக்கு. பட் ஆல்ரெடி மணிமேகலை அவர்கள் இல்ல, திடீர்னு ஷோவை விட்டு விலகிட்டாங்க. பாலா அவர்களும் கொஞ்சம்